இப்ப வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் மணிப்பூர்ல இவ்வளவு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அவலத்துக்கு பொறுப்பு ஏற்கல. நான் பொறுப்பேத்துக்கிறேன், எஸ் இட் இஸ் மை மிஸ்டேக், இட் இஸ் அவர் மிஸ்டேக் அப்படின்னு யாருமே சொல்லல. இப்படி சொல்லாத பட்சத்துல மணிப்பூர் பலவீனமாகுவதைத்தான் மத்திய அரசு விரும்புகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது அரசியல் நோக்கர்கள் வைக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வைரல் வீடியோ மூலமா அது இப்ப வெளியாகுது, இந்தியாவே திரும்பி பார்க்குது அப்படின்னா மாநில அரசுக்கு தெரியாம இருந்திருக்குமா, இல்ல மத்திய அரசுக்கு தான் இது இவ்வளவு பிரச்சனை நடக்குது அங்க தெரியாம இருந்திருக்குமா? பட் தே டோன்ட் வாண்ட் டு புட் திஸ் ஃபயர் ஆஃப், அவங்களுக்கு வந்து இது அணைக்க விருப்பம் இல்ல அப்படின்றது விமர்சனம். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து? என் அழைத்தது நன்றி திலகவதி. இந்த பிரச்சனைய நம்ம ஒரு ஒரு தற்காலிக கண்டோட்டத்தை அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையுடைய வேர் எங்க இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாக நான் மிக தெளிவாக இருக்கிறேன், மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டும். மாநில முதலமைச்சர் பதவியில் இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதில் நான் முழுதும் உடன்படுகிறேன். அதை பற்றி நான் எழுதக்கூடிய செய்திருக்கிறேன். ஆனால் அது அப்படியே அவர் போய் இன்னொரு ஆள் வந்து நண்பர் மாதவன் சொல்ற மாதிரி ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் பிரச்சனை எல்லாம் தீருமா என்றால் அது தீராது என்பதுதான் என்னுடைய வருந்தத்தக்க முடிவா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு மோசமா இருக்காதுல்ல, ஓரளவு அமைதி இல்ல. அதாவது இந்த பாருங்க, மோசமா இருக்கிறது வந்து இப்போ இப்ப இருக்கும் கொஞ்சம், அதாவது அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கும், அந்த நீர் எடுக்கும் போது நெருப்பு திரும்ப வந்துடும். அதுக்கு என்ன காரணங்கிறது வந்து நம்ம அதை அந்த அடிப்படையை நம்ம பார்த்தா தான் நம்மளால இதை பத்தி நம்மளால இதை பத்தி பேச முடியும். இப்ப மணிப்பூர் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில இந்திய ஜனத்தொகையில மணிப்பூரோட ஜனத்தொகை வந்து 0.2% கூட இருக்காது. ஆனா அங்க HIV வந்து 8%, HIV இன்ஃபெக்ஷன் வந்து மணிப்பூர்ல வந்து 8%. அது ஒண்ணு, அது ஒரு புள்ளி வரும், நான் சொல்றேன் கேளு, இது கொண்டு வரேன். ரெண்டாவது வந்து இந்தியா முழுவதும் கன் லைசன்ஸ் வந்து 39 லட்சம் கொடுத்துருக்கு. மணிப்பூர்ல மாத்திரம் 39,000 கன் லைசன்ஸ் இன்னைக்கு இருக்கு, 39,000 கன், அதாவது 1% மணிப்பூர் 0.2% 1% கன் லைசன்ஸ் இருக்கு. அதை தவிர இந்த ஆர்மி ஆர்பரியிலிருந்து இப்போ எடுத்தது, அப்புறம் மியான்மர் சைனாலேருந்து ஸ்மகிள் பண்ணது, அது நிறைய இதை விட நிறைய இருக்கு. அதனால மணிப்பூர் முழுவதும் துப்பாக்கிகளால் நிறைந்து முழுதும் இருக்கின்றன என்பது உண்மை. இது எதனால என்று கேட்டாங்கன்னா, மணிப்பூர்ல கடந்த 10 வருடங்களாக அபினி பாப்பி கல்டிவேஷன் வந்து மிக மிக அதிகமாக இருக்கிறது. அது ஜனங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கிறது வந்து பாப்பி அபின் கல்டிவேஷன் வந்து ஒரு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த அபின் கல்டிவேஷன் என்னன்னா எங்க நடக்குதுன்னா, இது வந்து மலை இதுல கொஞ்சமாக நடக்குது, மலை பிரதேசங்கள் தான் நிறைய நடக்குது. இதுக்கு பேர் ஜும் கல்டிவேஷன் பேரு. ஜும் கல்டிவேஷன்னா அதாவது எல்லாத்தையும் எரிச்சிட்டு திரும்ப கல்டிவேட் பண்ணுது, பொட்டாஷ் நிறைய கிடைக்கும், அதனால அந்த உடனே கிடைக்கும். அதாவது பாப்பி வந்து கல்டிவேட் பண்ணலாம். இந்த பாப்பி கல்டிவேஷன்னால ஏழை குக்கி மக்களுக்கும் ஏழை ட்ரைபலுக்கும் வந்து நிறைய பணம் கிடைக்குது. இது இந்த ட்ரக் ஓவர்லாட் வந்து இதுல மெய்த்தியும் இருக்காங்க, அவனும் இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, மணிப்பூர்ல இந்த ட்ரக்கின் இந்த ட்ரக்கை வந்து நம்ம வந்து தடுக்கும் போது, இந்த ட்ரக் கண்டிப்பா 4,500 ஏக்கர் வந்து இப்ப எரிச்சிருக்காங்க. இது எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இது பிஜேபி கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் தொடர்ந்து நடந்து வந்துருக்கிறது வந்து. இப்ப இது நடக்கும்போது, இந்த ட்ரக் வந்து நிறைய இருக்கும்போது, அந்த ட்ரக்கினுடைய அந்த நம்ம தடுக்கும் போது மத்த மக்களுக்கு கோவருது, ட்ரக் லாண்டுக்கு கோவருது. அதனால அவங்க வந்து இதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லாண்ட் ஆர்டர் வந்து இங்க மோசமா இருக்கும் போது அந்த ட்ரக் ட்ரேட் வந்து மறந்து போடுவோம், ட்ரக் பிளர் பேச மாட்டோம், அதனால அந்த ட்ரேட் வந்து தானா நடந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த ட்ரக் ஓவர்லாட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு சூழ்ச்சியினோட ஒரு பங்கு தான் இதுவும், இந்த கலவரம் வந்து. இந்த கலவரத்துக்கு மற்ற காரணங்கள் இருக்கின்றன, ஆனா இது ஒரு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான அதாவது மணிப்பூர்ல இவ்வளவு காலமாக 1947ல இருந்து அதுக்கப்புறம் 50ஸ்ல அது சேர்ந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே பிரச்சனைகள் இருக்கு, குக்கி மைத்தியிலேயே பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தெரியும். தேர் ஆர் ஹிஸ்டரி, அது நம்ம நிறைய டீப்பா நிறைய அனாலிஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது எல்லாம் ஓகே, அதனுடைய இயல்பையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதையெல்லாம் ஓகே. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்களுக்கு பெரும்பான்மை மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஹிந்து மைத்தியில பெரும்பான்மை ஹிந்து, அவங்களுடைய அந்த வாக்குகளில் அவங்களுடைய சப்போர்ட் போட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு குக்கியும் மைத்தையும் எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறதா அவங்க விரும்புறாங்க அப்படின்றதுதான் க்வெஸ்சன். அதுதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இல்ல அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடிய அந்த அலிகேஷன் தான். அதை கேட்கிறேன் உங்ககிட்ட, இஸ் இட் நாட் சோ? I will answer this. People who know me, they know that I have absolutely no love loss for the BJP government. They know that. Anyway, anyone who sees me, okay, that's one. ரெண்டாவது வந்து நீங்க சொல்றது வந்து அப்படி இருந்ததுன்னா பிஜேபிக்கே வந்து 8 எம்எல்ஏ இருக்காங்க, குக்கி எம்எல்ஏ இருக்காங்க, 7 எம்எல்ஏ இருக்காங்க, அந்த நாகா வந்து ஒரு 5-6 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட் நிக்காது இப்போ, அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம இப்படி இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு காரணம், அதாவது இப்படி ஹிந்துக்களும் மக்களும் சப்போர்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் இன் தி பிஜேபி இன்ட்ரெஸ்ட். அதனால இது இந்து கிறிஸ்டியன் வந்து பார்க்க கூடாது. வந்து இது வந்து இதுக்கு நிறைய காரணம், வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ, அதுவும் ஒரு பங்கு, அதை மொத்தமாக ஒதுக்க முடியாது, அதுவும் ஒரு பங்கு. ஆனா அது ஒரே ஒரு பங்கு தான் அதுல வந்து. இது கவர்மெண்ட் வந்து இன்டென்ஷனா அது பண்ணுமானா, அதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டு டிரைபல் சப்போர்ட் நிறைய இருக்கு. நாகா கம்ப்ளீட்டா நாகால 5-6 இருக்காங்க, நாகா எம்பிஸ் இருக்காங்க. இவங்க 7 பேர், இவங்க 7 பேர் இருக்காங்க, மொத்தம் 32 பேர், 7, 12, 20 மொத்தமா இருக்காங்க. அதனால இவன் மொத்தம் கவர்மெண்ட் வந்து மைத்திரி மத்தனமே சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்னால சர்வே ஆக முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மறந்து விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா நடக்கல, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அதாவது ஒரு கையாலாகாத ஒரு அரசாங்கம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மத்திய அரசும் வந்து இத மாதிரி நடக்கிறது எனக்கு எந்த மத்திய அரசு நடவடிக்கை எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம்.